முத்துவேல் பாண்டியன் அரவிஸ் வீடியோ வந்து இந்த தலைவர் பாட்டிக்காக. ஆமா, எப்படி இருந்தது? ஒன்றும் பெருசா இல்ல, மியூசிக் நல்லா இருந்தது. தலைவர் லுக்லாம் எப்படி இருந்தது? சந்திரமோகி படத்துல மூணு வாட்டி திரும்பி திரும்பி பாப்பார்ல, இப்ப லாஸ்ட் வந்து அப்படின்னு. ஆ, பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தலைவருக்கு மேல விஷயம், பர்த்டே விஷயம், இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த படத்தோட இந்த முத்துவேல் பாண்டியன்ற கேரக்டர் வந்து பார்க்கக்குள்ளே வைப்ஸ், தலைவரை ஃப்ரேம்ல பார்த்தாலே அது வேற லெவல் மாசிக் கிளாஸ் தான் எப்போதுமே. அந்த இதில் பார்க்கும்போது தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக இருந்துச்சு. ஜெயிலர்ன்ற டாப்பிக்கே வேற லெவல், பட் எப்படி தலைவர் அதில் பண்ணியிருக்காருன்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் பீஸ்ட் வந்துட்டு தலையோட பண்ணியிருந்தாரு, வேற லெவல் வரும்னு எதிர்பார்த்தோம். ரஜினியோட வருது, பார்க்கலாம், பெருசாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா பீஸ்ட்லேயே நாங்கள் தூங்கிட்டோம். ஐ திங்க் நெல்சனோட கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அட்லீஸ்ட் படமாவது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஆன் த எட்ஜ், யூனோ சீட் ஆன் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏய், மியூசிக் கிளாஸாக இருக்குது, அனிருத் ஆஸ் யூஷுவல் கிளாஸ். நெல்சனுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கணும், பெட்டர் பி நெல்சன். யா, ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல ஃபார் நெல்சன், பீஸ் டென்ட் லிவ் அப் டு இட். ஸோ அட்லீஸ்ட் ஜெயில பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்டென்ஸாக இருக்குது பார்க்கும்போது. நான் இதுக்கு முன்னாடி இருந்து டாக்டர் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் இன்டென்ஸாக இருக்கும், அதை விட இது நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி பரவாயில்ல, ஸ்டைலாக இருக்காரு, பார்த்தாலாம் தெரியும் நெல்சன் எடுக்கிறாரு. ஆல்ரெடி பீஸ்ட்டு பார்த்தோம், அதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது, அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோ, எனக்கு ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நெல்சன் டைரக்ட் பண்ணாரு பீஸ்டுக்கு அப்புறம். ஆமாம். ஸோ பீஸ்டுக்கு அப்புறம் ஜெயிலர்னும் போது எப்படி பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஜானரில் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து தெரில, பீஸ்ட்டே வந்து தளபதி படம் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி சொதப்பி வச்சிட்டாங்க. இது தலைவர் படம் மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இல்லாட்டி நெல்சன் படம் ஏதாவது ஒரு கரெக்டாக இருக்கணும், மிக்சிங் பண்ணி வந்தால் நல்லா இருக்காது கண்டிப்பாக. ஏதாவது கரெக்டாக ஒரு ஜானல் எடுத்துகிட்டு போய் பக்காவாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. தலைவர் லுக்லாம் எப்படி இருக்கு? தலைவர் லுக்லாம் வேறு லெவல் தான் ப்ரோ எப்பவுமே. ஆ, நல்லா இருக்கு ப்ரோ. எப்படின்னா அவர் அந்த மாசா அந்த ஸ்டைலில் அந்த இதில் கூலிங் கிளாஸ் கிளாஸ் போடுறது, அந்த கத்தி அதுலேருந்து எடுக்கிறது, அந்த டேரக்ஷன் திரும்புறது, எல்லாமே நல்லா இருக்கு. தலைவர் லுக் எப்படி இருந்தது பார்க்கும்போது? பார்க்குறதுக்கே அவர் சூப்பர் ஸ்டார் இல்லையா, ஸோ அவர் லுக்கு எப்பவுமே மாசாக தான் இருக்கும். ஸோ அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ, நிறைய பழைய படங்களெல்லாம் இது பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. அந்த திரும்பி பார்க்குற சீனு, கண்ணாடி போட்டது, சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்தில் பார்த்தது அது, அதுக்கப்புறமா சந்திரமுகி படத்தில் ஒரு மூணு டைம் திரும்புவார்ல, அதை அப்படியே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ரஜினி சார் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பார், அவருக்கு என்ன அவரோட ஏஜுக்கு அவருக்கு என்ன இது பண்ண முடியுமோ கொடுத்துருக்காரு ப்ரோ, அப்படி தான் தெரியுது அதை பார்க்கும்போது. பீஸ்ட் பயங்கரமான ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், அட்லீஸ்ட் இதுவாவது ப்ளீஸ் நெல்சன், ஐ ஹோப் யூ லிவ் அப் டு வாட் யூ ப்ரூஃப்ட். ஓகே, நல்லா தான் இருக்குது, ரொம்ப நேரம் பர்ஃப்யூம் அடிக்கிறாரு, ஃபாகாக இருக்கும் போல. இட்ஸ் ஆல் ரைட் அதர்வைஸ். ஜெயிலர்னு சொன்னாங்க, லத்தி எடுப்பார்னு பார்த்தா அடியிலேருந்து கத்திலாம் எடுக்கிறாரு. ஆமாம். படத்தில் எந்த அளவுக்கு மாஸ்லாம் இருக்கு? மாஸ்லாம் பண்ணுற அளவுக்கு அவர் இன்னும் அவ்வளோ தெரில, அவ்வளோ மாஸாலாம் இல்லை, முடிஞ்சிருச்சு. இட்ஸ் த இட்ஸ் அ ஓல்ட் ஸ்டோரி, புதுசாக பண்ணணும் ஏதாவது, ஹி ஹாஸ் டு ட்ரை சம்திங் நியூ. ஆமாம், அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல், யா யா, கிளாஸ் மாஸ் சீன் பெருசாக காப்பி தெரியல. ஓகே, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரிஜினல்ஸ் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக, ஏன்னா தலைவரோட படம், ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐயோ, அழுகாச்சி வேண்டாம், கொஞ்சம் நல்லா சிரிப்பும் பெருசா இருக்கும் அப்படின்னு இல்லை, பட் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா வேங்க, யூனோ, கீப் அஸ் எஜுகேட்டட் த்ரூ மூவிஸ், தட்ஸ் ஆல் தட் ஐ அம் ஆஸ்கிங். நெல்சன்லாம் ஹி கேன் டூ மோர், ஹி கேன் கான்ட்ரிபியூட் மோர், அதை பண்ணாலே போதும், நிறைய நாள் ஓடும். ஓகே, டீசர் ஃபைன், கோ பார்ப்போம், வர அப்டேட்ஸ். படத்தோட யா கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கு, மியூசிக் பில்ட் பண்ணியிருக்கு, தெர் இஸ் திஸ் எலிமெண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ், ஏன் அவ்வளோ நேரம் பர்ஃப்யூம், ஏன் ஃபாக், ஐ மீன் ஏன் இன்னோ அருவா, ஆல் ஆஃப் தேட். எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினட்டாக இருக்குது, பில்ட் ஆகுது, ரைஸ் ஆகுது, லிவ் அப் டு பண்ணால் நல்லாயிருக்கும். தலைவர் பர்த்டேக்கு விட்டுருக்காங்க, இருக்கலாம். ஆமாம், தலைவர்னாலே ட்ரீட் தாங்க, அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ மூவியும் அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவு படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? லைட்டாக, டீசர் பார்த்ததுக்கப்புறம் லைட்டாக. தலைவர் லுக் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்காரு பார்க்கவே, லைக் ஸ்பெக்ஸ் போட்டு பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. மியூசிக் அனிருத் எப்படி பண்ணியிருக்காரு?
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு காப்பி கேட்லாம் எனக்கு இப்போதைக்கு தெரியல ஆக்சுவலி, மேபி டீகோட் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுவாங்க. ஆனால் நல்லாயிருக்கு, இதுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, அதனால் பண்ணியிருக்காது, பார்க்கலாம். பீஸ்டுக்கு அப்புறம் நெல்சன் மேலே நிறைய விமர்சனம் வந்தது, ஓகே படம் மூலமாக கம்பேர் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. ஐ திங்க் 100% ஓப்பிக்கலாம் இந்த படத்துக்கு. நான் விஜய் ஃபேன் ஆக்சுவலி, பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர் மூவி. இதில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீஸ்ட் படத்தில் வந்து பேட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நெல்சன் சாருக்கு, அதை தொடர்ந்து வந்து நடுவில் வந்து நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. திரும்ப என்னென்னா ரஜினி சாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. இருந்தாலுமே இப்போ அதை டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு இப்போ திரும்பி சார் வந்து அவருக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு நம்பிக்கையான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. இப்போ ஜெயிலர்னும் போது லத்தி எடுப்பார்னு பார்த்தா இதை நடுவில் கத்திலாம் எடுக்கிறாரு, எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க படம்? லெட்ஸ் சீ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? அவர் எப்பவுமே தார்மாட்டா. இதுலயே மியூசிக் நல்லா இருந்ததா? ஆ, நல்லா இருந்தது. இதை தாண்டி இந்த வீடியோ ஓவராலா பிடிச்சிருந்ததா? 1 minute தானே இது, ஸோ ஒன்றும் பெருசாக தெரியல. சிம்பிளாக இருக்காரு, பெருசாக ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நல்லா இருக்காரு. ஓவராலாக படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? வந்தா பார்க்கலாம். தலைவர் பர்த்டே அன்னைக்கு இந்த வீடியோ விட்டுருக்காங்க. ஓகே, தலைவர் ஃபேன்ஸ் ஒரு ட்ரீட்டாக இருக்குமா? கண்டிப்பா அவருக்கு சும்மாவே ஃபேன்ஸ் இருக்காங்க, பர்த்டே இப்போ மட்டும்தானா? இல்ல உங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்குமா இந்த வீடியோ? யா ஷூர், தேங்க் யூ. தலைவர் லுக் எப்படி இருக்கு? அவர் நடந்தாலே நல்லா தான் இருக்கும், அது சொல்லணும் அவசியம் இல்ல. ஓவராலா இது வந்து பாக்கும்போது படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலே போய் பார்த்தலாமே, எதுக்கு வைக்கணும்? ஏன் ப்ரோ? பீஸ்ட் ப்ரோ, அதனால தான் சொல்றேன். வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்தால் பார்ப்பேன் கன்ஃபார்ம். நல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன். அனிருத் ப்ரூஸே நல்லா தான் ப்ரோ இருக்கு, அனிருத் போட்டாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஜெயிலர்னு பேர் இருக்கு, லத்தி எடுப்பார்னு பார்த்தா கத்தி எடுக்கிற அடியிலேருந்து அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியல, ஜெயிலில் ஏதாவது உள்ள ஏதாவது இருக்கும் போல தெரியல, பார்ப்போம். ஓவராலாக இதை பார்த்ததுக்கு அப்புறம் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஜெயிலர் படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி என்டையருமே வந்து லைக் ரஜினி ஃபேன்ஸ் தான். ஆக்சுவலி டே வில் என்ஜாய், யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க, எல்லாருமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒர்க்கு பார்த்தீங்களா, சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், லைக் ஆர்ட் செட் டேரக்ஷனாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, ஒரு குறையும் சொல்ல முடியாது. சொல்கிறேன், ஒரு டுபாகூரா தான் இருப்பாங்க. பீஸ்டுக்கு அப்புறம் நெல்சன் இந்த படம் பண்ணுறாரு, ஸோ நெல்சனுக்கு ஜெயிலர் எந்த மாதிரியான படமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை விட இது நல்லா பெட்டராக தான் ஓடுங்கிற எனக்கு ஒரு ஃபீலு, நல்லா தான் வரும் கண்டிப்பாக. தலைவர் ஜெயிலர்னு சொல்லும்போது ஏதோ லத்தி எத்தனை வருவாருன்னு பார்த்தா அடியிலேருந்து கத்திலாம் எடுக்கிறாரு, கத்தி எடுக்கிறாரு. ஸோ எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது? எனக்கு கத்தினாவே பிடிக்கும் ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து பிறந்த மண்ணே சிவாங்க மண்ணு, ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கத்தினா ரொம்ப பிடிக்கும். அப்படி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப மாசாக இருந்தது. இப்போ தலைவருக்கு ஒரு பயங்கரமான மாசின் உள்ள இருக்கும் நினைக்க? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, ஸோ கண்டிப்பாக நல்லா வரும், நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா? ஆனால் பிடிச்சிருந்து ப்ரோ. பீஸ்ட்டுக்கு அப்புறம் ரஜினி சாரை வச்சு பண்ணுறாரு, நல்லா பண்ணார்னா ஒரு நல்ல பெரிய கம்பேக்காகவே இருக்கும் ப்ரோ. பீஸ்ட்டே ரொம்ப எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல, இந்த படம் பார்க்கலாம் ப்ரோ, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தப்போ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? ட்ரீசர் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் ஒப்பீனியன் சொல்ல முடியல ப்ரோ, ட்ரெய்லர் வரட்டும் பார்க்கலாம். அனிருத் மியூசிக் எப்படி இருக்குது? அனிருத் சார் எப்பயுமே பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அவரோட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு இது தலைவர் படம் வந்து, ஆஃப்டர் லாங் டைம் ஒரு படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிலர்னும் போது லத்தியோட சுற்றுவார்னு பார்த்தா கத்திலாம் உருவாரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, கபாலி படத்தில் தலைவர் வந்த ஸ்டைல் வேற, இல்லை அதில் வந்த ஸ்டைலுக்கும் இப்போ உள்ள கட்டுற ஜெயிலர்ன்றனா போலீஸு, அதை லத்தியோட அப்படி இப்படின்னு சும்மா ஃபார்முலா காட்டாமல் அந்த மாதிரி லத்தியோட ஒரு ஜெயிலர் அப்படின்றத தாண்டி ஒரு நார்மலாக அப்படி காட்டுறது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது, நல்லாவும் இருக்குது, டீசெண்டாக ஜெனுனாகவும் இருக்குது. போலீஸ் தான் அப்படின்னு லத்தியோட தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்படி காட்டுறது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப், நல்லா இருக்குது, சீரியஸாக நல்லா இருக்குது. படத்தில் தலைவருக்கான மாஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தலைவர்னாலே மாஸ் தான் சூப்பர் ஸ்டார், சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லணும் சூப்பர் ஸ்டார்ன்ட்டு. நான் சின்ன வயசு ரொம்ப சூப்பர் ஸ்டார் ஒரு ரசிகர், இப்போ நடுவில் கொஞ்சம் வரங்க படங்கள் வர வரேன்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் போகிறேன். ஆனால் தலைவர் எப்போதுமே வேறு லெவல் தானே, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தானே. இப்போ இதை தாண்டி அனிருத் மியூசிக் பேக்ரவுண்ட் அது எப்படி? அவர் வைப்ஸ், அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஹீரோவுக்கும் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவை இன்ட்ரோ பண்ணுறாங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கதையும் ஒரு ஃபீலாக கொண்டு போகிறது மியூசிக் தானே. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அனிருத் எப்போதுமே இந்த மாதிரி மாசான ஒரு படத்துக்கு எல்லாத்துக்குமே, ஒரு பரபரப்பான மூவிக்கு எல்லாத்துக்கும் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் எப்போதுமே இருக்கும். இதுலேயும் நல்லா எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வருவார்னு பண்ணுவார்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுவார். ஜெயிலர் ஒரு கம்பேக்காக இருக்கும், கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப அந்த பீஸ்ட் படத்தில் வந்து ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, பட் அந்த பீஸ்ட்டு ரொம்பலாம் நல்லா இல்லாமலாம் இல்லை, நல்ல ஒரு கதை நல்ல ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் கம்பேக் வராரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இதில் என்னென்ன நம்ம என்னென்ன ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை வந்து மீம்ஸ் கிரியேட்டர் மற்றபடி அந்த சோஷியல் மீடியாவில் வந்து எந்த அளவுக்கு பேட் நெகட்டிவ் கமெண்ட் வாங்கணுமோ அதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணியிருப்பாருன்னு 100% கான்ஃபிடண்டாக இருக்கேன். வரணும் அவரெல்லாம், கண்டிப்பாக வரணும், ஏன்னா ரொம்ப மன உளைச்சலேருந்து வந்திருக்காருல்ல, கண்டிப்பாக வரணும் அவரெல்லாம், நல்லா பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன்.
ஓவராலா உங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் பர்த்டே அன்னைக்கு விட்டுருக்காங்க, தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்குமா இந்த வீடியோ? கண்டிப்பாக கண்டிப்பா, அது ஒரு ஸ்டாருகளுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பண்றது அது ஒரு செலிப்ரேஷன் தானே, கண்டிப்பா எல்லாரும் செலிப்ரேஷன் தான் இருந்திருக்கும். முத்துவேல் பாண்டியனை பார்த்ததுக்கு அப்புறம் ஜெயிலோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வைப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை தேட்டரில் பார்க்கக்குள்ள ஒரு ஃபீலாக இருக்கும்ல, எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும் படத்தை, தலைவர் படத்தை, அதான் என்னுடைய ஆசை. ஓரளவு நீங்கள் ஜெயிலர் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷோன்றது வந்து ஃபஸ்ட் ஷோ எப்போதுமே நான் போக மாட்டேன், ஏன்னா ஆடியன்ஸ் அந்த வைப்ஸில் கற்றுவாங்க, அந்த ஒன்றும் புரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ அந்த மாதிரி கூட கண்டிப்பாக போய் பார்த்து பார்த்துடணும் அப்படின்ற ஒரு பார்த்துருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக முதல் நாள் தான் பார்த்துடணும் கண்டிப்பாக, ஏன்னா அப்புறம் வந்து ஸ்டேட்டஸில் போட்டு அடிச்சிடறாங்க எல்லாம், ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் மேக்ஸிமம். அந்தமாதிரி படம் ஏதோ மாசான படம் வந்தாலும் ஸ்டேட்டஸ் பக்கம் போகவே மாட்டேன், சீன்ஸ் எல்லாமே அது பசங்களை போட்டு விட்டுருவானுங்களா, அப்புறம் எதுக்கு படம் பார்க்க போகிறது? அதனால் முதல் நாள் கண்டிப்பாக அதனாலே போயிட்டு ஐயோ ரெண்டாவது ஷோ இவன் தேர்ட் ஷோ போய் பார்த்துருவேன். கதை பார்த்துட்டு வந்து கதை வர காதில் சொல்லிட்டு இருப்பாங்களா பசங்க, அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்துருவேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். லுக் வந்து நல்லா இருக்குது, முதலே படங்களை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். கெட்டப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாசாக இருக்குமெண்டு பார்க்குறோம். பீஸ்ட்டும் நல்லா இருக்குது, அதே மாதிரி நாங்கள் இது நல்லா இருக்குமெண்டு பார்க்குறோம். அனிருத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை, அனிருத்தா இன்னும் இதுக்கு பெட்டராகவே கொடுத்துருக்கு மியூசிக். படத்துக்கு எல்லாரையும் மாதிரி தான் நாங்களும் இதாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம்.